சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 16:23. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் மற்றவர்களுடைய தூண்டுதலினால் சில காரியங்களை தெரியாமல் பேசிவிடுகிறோம். நாம் அதை உணரும்போது இப்படி பேசியிருக்க கூடாது என்று வருந்துகிறோம். ஆகையினால்தான் வேதம் நமக்கு இந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு ஏழை ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை போதிக்கும்படியாகவே அபிஷேகிக்கப்பட்டார். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஜனங்களிடத்தில் எப்பொழுதும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த வார்த்தைகளையே பேசினார். ஒரு முறை பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இயேசு அவனுடைய கடந்த கால வாழ்க்கையையும் அவன் தன் பாவத்தின் நிமித்தமே சுகவீனமாயிருக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தார். அவனுடைய உடைந்த உள்ளத்தையும் அவர் அறிந்திருந்தார். அவனை கண்ட இயேசுவின் உள்ளமும் உடைந்தது. அவன் மீது அவருக்கு ஒரு பெரிய மனதுருக்கம் வந்தது. ஒருவரும் இந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவம் அவனை இந்நிலைக்கு ஆளாக்கியது. இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதுதான் கிருபையின் வார்த்தைகள். அப்பொழுதே அந்த மனிதன் பரிபூர்ண சுகமடைந்தான். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வருகிற நல் வார்த்தைகளையும் கிருபையையும் இரக்கத்தையும் காட்டுகிற வார்த்தைகளையே பேசினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஒருவரையும் சபிக்கவில்லை. அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். பிசாசின் கட்டுகளில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார். நாமும் பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த வார்த்தைகளையே பேசுவோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வேத வார்த்தைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் குறித்தே பேசினார். நீங்கள் எதை பேசினாலும் அது தேவனால் ஆகும். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று அறிக்கை பண்ணினால் நீங்கள் குணமாவீர்கள். இதற்கு மாறாக சுகவீனத்தின் மத்தியிலும் நீங்கள் முறுமுறுப்பீர்களானால் உங்கள் வியாதியும் நீடிக்கும். அதுபோலவே நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது சுய பரிதாபத்திற்கு இடம் கொடாமல் அந்த சூழ்நிலைகளை உங்களால் கடந்து வர முடியாது. ஆனால் ஜெயங்கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் நிச்சயமாக ஜெயம் கொள்வோம் என்று சொல்லுவோமானால் அந்த வார்த்தை ஜெயத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை செய்யும் போது அதை கேட்டு அவர்களும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆகவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருங்கள். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளையே பேசுங்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளையே நான் பேசும்படியான கிருபையை எனக்கு தந்தருளும். நான் சோர்ந்து போகும் வேளைகளில் எல்லாம் உம்முடைய முடிவில்லாத வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க எனக்கு கிருபை செய்யும். உம் ஒருவரால் மாத்திரமே என்னை விடுவிக்க முடியும். என் பிரச்சனைகளை ஜெயங்கொள்ள எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளையே என்னை சுற்றி இருப்பவர்களின் மத்தியில் நான் பேசும்படி என்னை பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.